வணக்கம், இது தேர்தல் திருவிழா 2024. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒன்னொன்னா பாக்கலாம். பாஜகவை விட்டு வெளியே வந்ததுக்கு அதிமுக தலைவர்கள் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க, கூட்டணியில இருந்து வெளியேற இதுதாங்க காரணம்னு போட்டு உடைச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். அது மட்டுமல்லாம பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனையும் ஒரு புடி பிடிச்சிருக்காரு. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். திருச்சி உறையூர்ல நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்துல பேசின முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மோடி தான் பிரதமரா வரணும்னு பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கிண்டல் அடிச்சாரு. நாங்களும் அப்படிதாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனா அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம்னு கூட்டணி முறிவுக்கான காரணத்தை அம்பலப்படுத்தி இருக்காரு. அவர் சொல்ற பன்னீர்செல்வம், நாங்கள் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்காக நாங்கள் கூட்டணி சேரப்போகிறோம். தினகரனும் அப்படித்தான் சொல்றார். நாங்கள் அதாவது சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்களும் நரேந்திர மோடி தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் சொன்னோம். ஆனால் அவங்க தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை வந்தார் என்றால் பேசுகிறார், வெளியே வர்றார். அடுத்த பிரதமர் மோடின்னு கத்துறாங்க, அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலைங்கிறாங்க. எங்களை பார்த்தா எழுச்சவைனா தெரியுதா? நீங்க பிரதமருக்கு நாங்க ஓட்டு போடுவோம், முதலமைச்சருக்கு நீங்க அவர் அண்ணாமலை உங்க பின்னால காவடி எடுக்க முடியுமா? வேலையை பாரியான்னு போயிட்டு அமித்ஷா கிட்டையும் நட்டாட்ட சொல்லிட்டு ஆண்மையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 22 எப்படி வெளியே வந்தாரோ அதே போல கூட்டணி பிஜேபி இல்லை. பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி கூட சேர மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, உங்களை யாரு சேர்க்கிறோம்னு சொன்னதுன்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். அதோட பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் மண் குதிரை மாதிரி தான், அதை நம்பி போயிடாதீங்கன்னு அவர் தொண்டர்களை எச்சரிச்சிருக்காரு. இந்த கட்சியை பார்த்து பன்னீர்செல்வம் அவர் தினகரன் போன்றவர்களா, நாங்கள் எந்த வழியிலும் எடப்பாடி கூட சேர முடியாது, உங்களை யாருப்பா சேர சொல்றது? நீங்க வந்தா நாங்க நாசமா போயிருந்த நாங்களே ஒதுக்கி வந்துட்டோம், உங்களை நீக்கிட்டோமேனு சொல்றமே. அந்த மண் குதிரையை நம்பி பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தினகரனை போன்றவர்களிடம் மற்றவர்களிடம் போகிறேன் சொன்னால் வெள்ளக்கரித்து நீராகிட்டு மற்றவர்களிடம் நான் கேட்டேன், என்னப்பா இன்னும் டிடிவி கூட 10 பேர் இருக்காங்க, பன்னீர்செல்வத்துக்கு கூட 10 பேர் இருக்காங்க, தேர்தலுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆட்டை போட்டுட்டு அதோட முடிஞ்சிருவாங்க. பிஜேபி கூட்டணியில இருந்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிமுகவை வெறுத்ததாகவும், பிஜேபியை விட்டு வெளியேறின பிறகு சிறுபான்மை மக்கள் அதிமுகவை ஆதரிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மையான்னு தேர்தல்ல தான் தெரிய வரும். மக்களை சந்திக்கிறதுக்காக யாத்திரை போறோம்னு சொல்லிட்டு ஊரு ஊரா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடந்துகிட்டு இருக்க, கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு கூட கொடுக்கலப்பான்னு பாஜகவை திட்டி இருக்காரு மூதாட்டி ஒருவர். அது மட்டும் இல்லாம யாத்திரைங்கிற பேர்ல பாஜகவினர் சிலர் நடு ரோட்ல செஞ்ச சில செயல்கள் பார்த்தவங்கள முகம் சுளிக்க வச்சிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இப்ப பாருங்க. திருவண்ணாமலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட பாத யாத்திரை கூட்டம் நடந்துச்சு. நிகழ்ச்சியில கூட்டத்தை காட்டுறதுக்காக கிராமங்கள்ல இருந்து பெண்களை புடவை கொடுத்து கூப்பிட்டு வந்ததா யாத்திரையில பங்கேற்ற பெண்கள் பலரே சொல்றாங்க. புடவை கொடுத்துட்டாங்கப்பா, ஆனா சொன்ன மாதிரி இன்னும் சாப்பாடு கொடுக்கலப்பான்னு புலம்பன மூதாட்டி ஒருவர் பணம் கொடுக்காம ரொம்ப நேரமா காத்திருக்க வச்சதாகவும் சொல்லி இருக்காங்க. இதுக்கு நடுவே அதிக உற்சாகமான பாஜக தொண்டர் ஒருத்தர் நடு ரோட்ல நின்னு போக்குவரத்துக்கு இடையூறா குத்தாட்டம் போட்டதும் நடந்திருக்கு. Thank you.
தேர்தலுக்கு தயாராகிட்டு வர பிற கட்சிகளை போல மதிமுகவும் தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்காங்க. மதிமுக போட்டியிட 6 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கோம்னு சொல்லியிருக்கிற கட்சியோட முதன்மை செயலாளர் துரை வைகோ தான் போட்டியிடம்னு தொண்டர்கள் விரும்புறதா சில தொகுதிகள் பெயரையும் சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த தொகுதிகள்னு இப்ப பார்க்கலாம். மதிமுகவோட தேர்தல் பணிகள் தொடர்பா சென்னையில செய்தியாளர்களிடம் பேசின கட்சியோட முதன்மை செயலாளரான துரை வைகோ திமுகவோட தொகுதி பங்கீடு பத்தி பேச மதிமுகவுல குழு அமைச்சிருக்கிறதா சொன்னாரு. மதிமுகவுக்கு செல்வாக்குள்ள 6 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறதாகவும் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளை ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறதாகவும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு துரை வைகோ. இல்லை, கடந்த முறை வந்து எங்களுக்கு 2 தொகுதிகள், ஒன்று வந்து ஒரு லோக்சபாவில் ஒரு தொகுதி, அது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி, இன்னொன்று வந்து ராஜ்யசபா, எங்கள் தலைவர் வைகோ அவங்க அந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வந்து ஒரு 2 தொகுதிகளாக ஒதுக்குவார்கள்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு முதல்கட்டமாக பூத் ஏஜென்ட்ஸ், பூத் கமிட்டிஸு இதெல்லாம் போட்டு முதல்கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி சில தொகுதிகளில் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே பொறுத்த வரைக்கும் என்ன சில காரணங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய அங்கே அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுடைய கட்சியுடைய கட்டமைப்பு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது, வலுவாக இருக்குங்கிற காரணங்களான. இன்னொன்று என்னென்னா, யாருக்கிட்டே சிட்டிங் ஒரு நாடாளுமன்ற உறுப்பு நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஈரோடு தொகுதி, அதே மாதிரி கடந்த முறை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வைகோ அவங்க விருதுநகர் தொகுதியில் போட்டி போட்டிருந்தாங்க. ஸோ விருதுநகர் தொகுதி. திருச்சியை பொறுத்த வரைக்கும் போன தடவையே அவங்களோட வாய்ப்பு இருந்தது, நாங்கள் அதை தலைவருக்கு ராஜ்யசபா கொடுத்ததுனால நாங்கள் திருச்சி நாங்கள் இது பண்ணோம்னாங்க. ஸோ திருச்சி. அது இல்லாமல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அங்கேயும் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தலைவர் பொறுத்த வரைக்கும் அந்த தஞ்சை வேளாண் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த நச்சு திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ், மீத்தேன் திட்டங்களை எதிர்த்து அவர் அங்கே கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி போயிருக்கிறாரு. ஸோ தஞ்சை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தொகுதின்னு சொல்லிட்டு அங்கே மயிலாடுதுறை, அதே நேரத்தில் வந்து இங்கே வடக்கு பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், இது ஒரு 6 தொகுதியில் நீங்கள் 6 தொகுதியில் கேட்போன்னு கிடையாது. பட் என்னென்னா, முதல்கட்டமாக நாங்கள் நிக்காட்டி கூட மதிமுக அந்த தொகுதியில் நிக்காட்டி கூட எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மதிமுகவினுடைய ஒரு பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்காண்டி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இனிமே ஆனால் வந்து எந்த தொகுதியில் நாங்கள் கேட்க போகிறோம், எத்தனை தொகுதியில் கேட்க போகிறோங்கிறது வந்து எங்களுடைய கட்சியுடைய தலைவர் அவர் வைகோ அவருங்க முடிவெடுப்பாங்க. சங்கிங்கிற சொல்லுக்கு நீண்ட விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படிங்கறத விட சங்கிங்கிற வார்த்தை நாட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சங்கி என்றால் என்ன? அதை சங்கிக்கும் ஒரு இந்து மதத்தை வழிபடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இந்து மதத்தை வழிபடுற எத்தனையோ பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐயப்ப சாமி பக்தர்கள் இருக்கிறாங்க, பழனி கோயிலுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் போறாங்க, திருப்பதி கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் போறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து அரசியல் கிடையாது. நீங்கள் வந்து அரசியல் வேறு, மதம் வேறு. ஆனால் அரசியலையும் மதத்தையும் கலக்கிறவன் தான் சங்கிங்கிற இது வச்சுருக்கிறாங்க. தேசப்பிதா காந்தியை கொன்ன கோட்ஸே வந்து அவன் ஒரு சங்கின்னு சொல்லுவேன் நான். அந்த கோட்ஸே நல்லவர்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனையும் நான் சங்கின்னு சொல்லுவேன் நான். அதே நேரத்தில் மதங்களை வச்சு வெறுப்பு அரசியல் பண்ணி மனித உயிர்களை காவு வாங்கி அங்கே ஒரு கோயிலை அமைக்கிறதும் பொறுத்த வரைக்கும் கோயிலை அமைச்சு அதனால் கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்தாங்க. இதை வந்து ஆதரிக்க அப்படி ஒரு கோயில் பொறுத்து நான் சொல்கிறேன்னார். இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடுறவங்க, இந்த மதத்தை வச்சு அதை வச்சு அவங்க வாக்கு வங்கி அரசியல் பெருக்குன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நான் சங்கின்னு தான் சொல்லுவேன். அதனால் என்ன பொறுத்தவரை சங்கிங்கிறத பொறுத்தவரை கெட்ட வார்த்தை மாத்திரம் கிடையாது. அந்த சங்கிங்கிற அந்த இதே இருக்கக்கூடாது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதான் என்னுடைய இதாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு கொடுப்பாங்கன்னும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியிலையுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னும் துரை வைகோ உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு தடவை மோடி ஜெயிச்சு பிரதமர் ஆனா இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறைதான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா. மேட்டுப்பாளையம் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில பேசின ஆ ராசா, தமிழ்நாடு அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு வரணும்னு ஒன்றிய பாஜக அரசு திட்டம் போட்டு செயல்படுவதாகவும் விமர்சிச்சிருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி ஆட்சி கொண்டிருக்கிறார். அரசியல் சட்டம் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, மதச்சார்பின்மை இருக்காது, உச்ச நீதிமன்றம் இருக்காது, நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு வேலையே இருக்காது. ஏறத்தால ஒரு அதிபர் ஆட்சி முறை வந்துவிடும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் மதவாதத்தை திருத்தி நடுநிலையாக இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மாய ஆட்சியை, மதவெறி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல்
தேர்தல் நேரத்துல விதவிதமான வாக்கு சேகரிப்பு நடப்பதை பார்த்திருக்கோம். ஆனா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வித்தியாசமான வாக்கு சேகரிப்பை தொடங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். காதலியிடம் காதலை வெளிப்படுத்தும் இளைஞன் மாதிரி சீமான் பேசியது எங்க ஏன்னு தெரியுமா? இந்த செக்மெண்ட்ல பாருங்க. கோவில்பட்டியில நடந்த நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டத்துல அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினாரு. கூட்டத்துல திரண்டு இருந்தவங்களை பார்த்து, நீங்க ஓட்டே போடலனாலும் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு பெரும் நம்பிக்கையோடு பேசினாரு சீமான். அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஐ லவ் யூன்னு கத்த, நானும் உன்ன ரொம்ப நாளா ஒன் சைடாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சீமான் பதில் சொன்னாரு. நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்ன ஒரு தடவை காதலாக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாவே இருக்கு. ரொம்ப நாளா நான் ஆர்வம் பண்ணுறேன். நான் லவ்யூன்னு சொல்லும் போது தான் நீ ஹைட்டியூ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல. நான் உருகி உருகி உன்னை காதலி சுற்றுறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முதல்ல மாதிரித்தனம் பண்ணுறவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைக்கி அடிச்சுட்டு இருக்கேன். சும்மாவாது சும்மாவாதுன்ற சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடக்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பலே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுப்பா. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பெயரை ராஜராஜ சோழன் சாலைன்னு மாத்திடுவோம், 11 தமிழர்களை கொண்டு IPL அணி உருவாக்குவோம்னு வழக்கமான வாக்குறுதிகளையும் வாரி வழங்கி இருக்காரு சீமான். அத மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியல. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எதுவும் சாதிக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அமமுகவோட பொதுச் செயலாளர் TTV தினகரன். அயோத்தி ராமர் கோயில் கட்டினது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி சூசகமாக பாஜக கூட்டாணிக்கு அடி போட்டிருக்காரு TTV தினகரன். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் மதுரையில் செய்தியாளர்கள் கிட்ட பேசினார். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவால் சாதிக்க முடியாதுன்னு, எந்த கட்சியோட அமமுக கூட்டணி அமைக்க போகுதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னார். கூட்டணியில் போட்டியிடுவோம் அல்லது தனித்து போட்டிடுவோம் சொன்னேன். உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்குங்கிறது இந்த வகத்தில் சொல்லிக்கிறேன். ஓபிஎஸ் உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு, நெருக்கம் எந்த விதத்துல பலன் அளிக்கும்? தென் மாவட்ட சில சமுதாய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பலன் அளிக்குமா? அந்த ஓட்டுகள் எல்லாம் இல்ல இல்ல, நாங்க தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதன் பகுதியில் பயணிக்கிறோம். வருங்காலத்தில் பொறுத்திருந்து பாருங்கள், இதெல்லாம் எந்த அளவு பலன் தரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். என்னுடைய பார்வையில் அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒன்றும் பெருசாக சாதித்திட முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு கூட இருந்தால் கூட இன்னொரு வதந்திகள் இருக்கு. அமமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போது அதில் மாற்றம் இல்லைன்னு சொல்ற சொல்லப்படுது. இல்லைங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்களே, வதந்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. அதான் சில கட்சிகளோட பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் உறுதியான பிறகு சொல்கிறேன். பாஜகவோட கூட்டணியை உறுதியாக சொல்லாட்டியும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுனதில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. ராமர் கோயில் திறந்தது வடமாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டில் எப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு TTV தினகரன். ராமர் கோயிலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது அத்வானி காலத்திலேருந்து அவர்கள் வந்து யாத்திரைகள்லாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம். இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களையெல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க. இப்போ கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா எங்கள் புரட்சி தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு. பட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க.
அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். தமிழ்நாடு ஆளுநர் அந்த பதவியோட மாண்புக்கு இழுக்கு வராமல் நடந்துக்கணும்னோ அதுதான் அந்த பதவிக்கு நல்லதுன்னோ டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு விமர்சிச்சிருக்க விசிக தலைவர் தோல் திருமாவளவன் மக்களை திசை திருப்புற வேலையத்தான் பாஜக செஞ்சுட்டு வருதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது, அவர்கள் அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்காகத்தான் ராமர், அயோத்தி, ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உருப்படியான எந்த வேலை திட்டத்தையும், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. நீங்கள் சொன்னதைப் போல மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டதே தவிர 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன, அதில் ஒரு அங்குலம் கூட பணி முன்னேறவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், தமிழ்நாடு அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், தமிழ்நாடு இதுபோன்ற வளர்ச்சியை பெற்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள்.